ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குரோட்டன்ஸை நான் ரீபார்ட் பண்ணேன். அதில் பாருங்களேன் எவ்வளோ வந்து கீரைகள், எத்தனை வகை கீரை இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்களேன். இந்த செடி இந்த தொட்டிலையும் இந்த தொட்டியில் எல்லாம் வந்து இந்த மாட்டிலேருந்து வர எருவில் அவ்வளோ கீரைகளுங்க. இது மட்டும் இந்த விதைகள், இந்த இங்கே சிகப்பு பசலை இருந்து தான் அந்த விதைகள்லேருந்து வந்தது. அவ்வளோ வந்து கீரைகள் இருக்குது. என்னென்ன கீரை? இது சாரணக்கீரைன்னு நினைக்கிறேன், இல்லை தரைப்பசலைன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். எங்கள் வீட்டுக்காரர் இதை பிடுங்கி போடு பிடுங்கி போடுன்னாரு. இல்லைப்பா, இது எல்லாம் கீரை. இங்கே பாருங்கள், முடக்கத்தான் முடக்கத்தானும் இருக்குது இதில். அப்புறம் கண்ணுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கீரை அதுதான். அது இது என்ன கீரை தெரில, எல்லாமே கீரைகள் தாங்க. இது என்ன செடின்னு தெரியல. இது தண்டு கீரை மாதிரி நல்லா பெருசாக ஒன்று இருந்ததுங்க. இது வந்து இது குப்பமேனி. எவ்வளோ கீரைகள் பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்காங்க. நம்ம இங்கேருந்தே கீரைகளை இவ்வளோ கீரை எடுத்தாச்சு, சூப்பராக. இதில் இருக்கிற கீரையும் கொஞ்சம் கீரை இப்படி தாங்க. நான் மாடி தோட்டத்தில் இதுனா கீரைகள் எடுப்பேன். நான் கடையில் வாங்கிறதே இல்லை. சூப்பராக கலவை கீரையாக நம்மளுக்கு கிடச்சிச்சு. எவ்வளோ கீரை பார்த்தீங்களா, இந்த ரெண்டு தொட்டிலேயே. மாடி தோட்டத்துலேருந்து முருங்கைக்கீரை கொஞ்சம் எடுத்தேங்க அடை பண்ணத்துக்கு. இது வந்து கடையில் செய்கிறதுக்கு. இதை பருப்பு போட்டு கடைஞ்சோம்னா வீட்டுக்கு தேவையான, நாலு பேருக்கு தேவையான கீரை நம்ம கடைக்கு போக வேண்டிய வேலையே இல்லைங்க.